இந்த உலகத்துல நான் தாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னைய காட்டிலும் கஷ்டப்படுற நபர் இந்த உலகத்துல யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு நபரா நீங்க. அவங்களுக்காக நாங்க இந்த கற்பனை கலந்த குட்டி கதை. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு குரு கிட்ட போயிட்டு ஒருத்தன் கேக்குறான், குருவே குருவே, இந்த உலகத்துல வாழ்றதே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் தான் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நபர், இந்த கஷ்டத்துல இருந்தெல்லாம் விடுதலை அடையிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேக்குறான். அந்த குருவும் சொல்றாரு, ஐடியா தானே, நாளைக்கு காலையில என்ன பண்ணு, நீ படுற கஷ்டம் கவலை எல்லாத்தையுமே ஒரு மூட்டையை கட்டி எடுத்துட்டு வா, நாளைக்கு காலையில உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இவனும் நாளைக்கு அடுத்த நாள் காலையில என்ன பண்றான், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மூட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு குரு கிட்ட போயிடறான். குரு கிட்ட போனேன், குரு கிட்ட கேக்குறான், குருவே குருவே, நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன், இப்ப நீங்க எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். குரு போறோம் இருந்துட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, இந்த வழியா போனேன்னா ஒரு குகை ஒன்று வரும், அந்த குகைக்குள்ள என்ன தெரியுமா வரும், ஒரு பெரிய ஒரு அறை ஒன்று வரும், அந்த அறையில தான் இந்த உலகத்துல வாழ்ந்து மறுச்சவங்களுடைய கவலை கஷ்டம் எல்லாத்தையுமே குட்டி குட்டி பையில போட்டு வச்சிருப்பாங்க. நீ உள்ள போய் பாரு, எந்த பையே உன் பைய காட்டிலும் சிறுசா இருக்குதோ அதை எடுத்துட்டு என்ன பண்ணிட வெளியே வந்துரு. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன், கண்டிப்பா உள்ள போயிட்டு வேற ஒருத்தவங்களுடைய பையனை எடுத்துட்டு வரணும், இல்லாட்டினா உன்னால வெளியவே வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இவனுக்கும் ஒரே சந்தோஷம், எப்பா பணக்காரங்க பையி கண்டிப்பா சின்னதாக தான் இருக்கும், அவங்களுடைய கஷ்டமா சின்னதாக தான் இருக்கும், நிறைய புத்திசாலிகளுடைய பையெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான், பிளானை போட்டு உள்ள போயிடுறான். உள்ள போய் பார்க்குறான், தேடுறான் 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 எல்லா இடத்துலையும் தேடுறான், சரி இந்த பையன் சின்னதாக இருக்குமா அந்த பையன் சின்னதாக இருக்குமான்னு சொல்லிட்டு இவனுடைய பையை பார்த்து பார்த்து தேடுறான். எந்த பையுமே சின்னதாக இல்லை, எல்லா பையுமே இவனுடைய பையை காட்டிலும் பெருசாக தான் இருக்குது. அப்போ தான் இவனும் நினச்சிருக்கிறான், சார் நம்மளை காட்டில இந்த உலகத்துல நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வெளியே வரான். அந்த குரு கேக்குறாரு, என்னடா ஓம் பையவே தூக்கிட்டு மறுபடியும் வெளியே வர, நான் எங்க குருவே உங்ககிட்ட கஷ்டப்படுறேன்னு சொன்னேன், நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா நடந்து போயிடுறான். குருவும் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறாருங்க. ஸோ இதே போலதான் இந்த உலகத்துல நான் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் தான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னைய காட்டிலும் கஷ்டப்படுறவங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நபரா நீங்க. இந்த உலகத்துல பிறந்த எல்லாருக்குமே கஷ்டம் வேதனை வலி எல்லாமே இருக்குங்க, அப்புறம் எப்படிங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா. நல்ல கேள்வி, இந்த உலகத்துல எந்த நிலைமை வந்தாலும், அதாவது நம்ம ஒருவேளை பணக்காரங்களா இருந்தாலும் ஏழையா இருந்தாலும், செல்வமோ வறுமையோ உயர்வோ தாழ்வோ எந்த நிலைமையில இருந்தாலும், மனரம்யமா அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள்ள முடிகிற ஒரு மனப்பான்மை தான் நம்மளை சந்தோஷத்துக்கு நேராக வழி நடத்துங்க. நிறைய பேர் இந்த உலகத்துல எந்த நிலைமை வந்தாலும், ஐயோ எனக்கு இந்த நிலைமை வேணாம் அது வேணாம் இது வேணாம்னு எப்போ பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கனாலதான் சந்தோஷமாக இருக்க முடியலங்க. பைபிள் கூட ஒரு வார்த்தையை தெளிவா சொல்லுது, என்னன்னா எந்த நிலைமையிலுமே மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்மளால சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு. அப்படி சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறீங்களா, மனரம்யமா இருக்க கற்றுக்கோங்க.